அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மிகவும் சத்தான சத்து மாவு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சத்து மாவு புட்டு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சத்து மாவு எடுத்துக்குங்க. இந்த சத்து மாவு எப்படி பண்ணுறதுன்னா, நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் நவதானியன்னு கேட்டால் கம்பு, கேப்பை, மக்காச்சோளம், வெள்ளச்சோளம், திணை, சிவப்பரிசி, சாமை, வரகு, கோதுமை இதெல்லாம் தருவாங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் தனித்தனியாக வறுத்து ரைஸ் மில்லில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ லாக்டவுன் பீரியட், ரைஸ் மில்லாம் இல்லாததுனால நான் வீட்டிலையே மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, ஏலக்காய், பொட்டுக்கடலை, வறுக்கடலை இதையுமே எல்லாத்தையுமே வறுத்து சேர்த்துருக்கேன். நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 600 கிராம், இந்த 200 கிராம் டம்ளரில் 3 டம்ளர் மாவு எடுத்திருக்கேன். லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக உப்பு தூவி, தேவையான அளவு உப்பு தூவி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. ஒரேடியாக ஊற்றிட வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதே மாதிரி ஊற்றி பிசைஞ்சிக்கிட்டே கலந்து விட்டுட்டே இருக்கு. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி தேவைப்பட்டுச்சு. ரொம்ப உதிரியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. இது மாதிரி கலந்து விட்டுட்டு இது மாதிரி பிடிச்சி பாருங்கள். அந்த கைக்குள்ளே வந்து அடங்கி நிற்கணும். இதுதான் பதம். இப்போ நம்ம இட்லி சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சுட்டு மாவை அதில் போட்டலாம். இப்போ 600 கிராம்ங்கிறதுனால நான் அந்த 2 ஈடாக இதை நான் வேக வைக்க போகிறேன். இட்லி சட்டியில் வைக்கும் போது ரொம்ப அமுத்தி அமுத்தி வச்சிடாதீங்க. மேலாப்பில் எப்பவும் வைக்கிற மாதிரி வைங்க. ரொம்ப அமுக்கி அமுக்கி வச்சிட்டிங்கன்னா மாவு சரியாக வேகாது, நடுவில் உள்ள மாவு சரியாக வேகாது. கரண்டினால் சும்மா மேலாப்பில் அப்படியே எடுத்து வைங்க. எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இட்லி சட்டியில் கொஞ்சம் நிறையவே தண்ணி, கிட்டத்தட்ட 1 சொம்பு தண்ணியாவது ஊற்றி வைங்க. ஏன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வைக்க போகிறோம். அது வரைக்கும் இட்லி சட்டியில் தண்ணி இருக்கணும். தண்ணி இல்லாட்டி கரைஞ்சி போயிடும். அதனால் தேவையான அளவு நல்லா ஒரு 1.5 சொம்பு தண்ணியாவது ஊற்றி வச்சுக்கோங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாங்க பார்ப்போம் மாவு எப்படி இருக்குதுன்னு. பார்த்தா இட்லி சட்டியை திறந்து பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்குது. இந்த மாதிரி தாங்க இருக்கணும். இந்த அளவு இருந்தோடனே நீங்கள் இதை ஹாட் பாக்ஸுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் மீதம் இருக்கிற மாவை வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி திரும்பவும் இட்லி சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றிட்டு மீதம் இருக்கிற மாவையும் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம புட்டுக்கு தேவையான தேங்காய் பூவை திருவி வச்சுக்கலாம். இப்போ வேக வச்சுருக்க புட்டை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நாட்டு சக்கரை இல்லாதவங்க ஜீனி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சத்து மாவு போட்டு ரெடி. வயதானவங்க புட்டு சாப்பிட ரொம்பவே சிரமப்படுவாங்க. புட்டு சாப்பிடும்போது தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். அதனால் அவங்க நீராகார தண்ணியை பக்கத்தில் வச்சுக்குவாங்க, இல்லாட்டி ஒரு டம்ளர் காஃபியை பக்கத்தில் வச்சுக்குவாங்க. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம ஒரு வாழைப்பழத்தை போட்டு பிசைஞ்சி சாப்பிட்டா உங்களுக்கு விக்கல் எதுவும் எடுக்காது. ரொம்ப ஈஸியாக நம்ம புட்டை சாப்பிட்றலாம். சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம வாழைப்பழத்தை போட்டு நல்லா பிசைஞ்சி இது மாதிரி உருண்டையே செஞ்சு கொடுத்தா அவங்க நல்லா விளையாண்டுக்கிட்டே அழகாக சாப்பிட்ருவாங்க. நேற்று நான் உளுந்தங்களி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு என்னோடய அண்ணன் தம்பிலாம் பெண்களுக்கு மாத்திரம்தானா ஆண்களுக்கும் இது மாதிரி ஒரு சத்தான உணவு போஸ்ட் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி நான் இந்த சத்து மாவு புட்டை என்னுடைய சகோதரர்களுக்கு நான் டெடிக்கேட் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.